الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام يوم عرفة غفر له سنة أمامه وسنة بعده صدق رسول الله صلى الله عليه وسلم இல்லாமல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகுபேரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, காபாவினுடைய சுற்றுப்பகுதியில் உள்ள சிறப்புகளை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு பகுதியாக வைத்திருப்பது காபாவுக்கு சென்று ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் ஹாஜிமார்கள் அவர்களுக்கென்று அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு இடமாக வைத்திருப்பது அரஃபா. எந்த அளவுக்கு அது முக்கியமான இடம் என்றால், காபாவிலே நாம் ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்ற பொழுது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு பரலான ஒரு அமலாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பது அரஃபாவிலே தங்குவது. அரஃபாவில் தங்க தவறினால் அந்த ஹஜ்ஜே நிறைவேறாமல் போகிவிடும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவில் தங்குவதை கட்டாய கடமையாக ஆக்குகிறான் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய புனிதம் என்ன? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களிலே கிடைக்கின்றது. அப்படி என்றால் அரஃபா என்பது எவ்வளவு முக்கியமான இடம்? இன்னும் சொல்ல போனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய அந்த தினத்திலே இந்த உலகத்தில் அதிகமாக சைத்தான் கதறி அழக்கூடிய ஒரு நாள் இருக்குமேயானால் அது அரஃபாவுடைய நாள் தான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாயிருக்கின்றது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மா ருஇய ஷைத்தான் யௌமன் ஹுவா ஃபீஹி அஸ்கரு வலா அஸ்ஹரு வலா அஹ்கரு வலா அக்யலு மின்ஹு யௌம அரஃபா. இந்த உலகத்திலே அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் சிறுமைப்படுவதை போன்று, அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் இழிவடைவதை போன்று, அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் கேவலப்படுவதை போன்று, அரஃபாவுடைய நாளில் சைத்தான் அதிக கோபத்திற்கு ஆளாகுவதை போன்று வேற எந்த நாளிலும் இது போன்று சைத்தானுக்கு ஏற்படும் நிலையை காண முடியாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதற்கு காரணம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன காரணம் என்றால் வதாலிக லிமா இல்லா லிமா யரா மின் தனஸ்ஸுலி ரஹ்மா வ தஜாவுதுல்லாஹி அனில் துனூபில் இலாம். ஏனென்றால் அன்றைய தினத்திலே அரஃபாவுடைய நாளிலே சைத்தான் சில காட்சியை காண்கின்றான். என்ன காட்சியை காண்கிறான் என்றால் அல்லாஹினுடைய ரஹமத் மிக விசாலமாக அந்த நாளில் இறங்குகிறது. பெரும் பெரும் பாவங்கள் குற்றங்கள் செய்த அடியார்களுடைய பாவங்களை மன்னித்தல் என்கிற இறைவனுடைய கருணை அன்றைய தினத்திலே மிக விசாலமாக இறங்குகிறது. அப்ப பாவங்கள் மன்னித்தல் என்கிற இறைவனுடைய விசாலமான குணமும் ரஹமத் என்கிற இறைவனுடைய விசாலமான அந்த குணமும் அன்றைய தினத்தில் வெளிப்படுவது சைத்தான் கண்கூடாக காண்கிற காரணத்தினால் அன்றவன் அதிக கோபத்திற்கு ஆளாகின்றான், அன்றவன் அதிகமாக இழிவடைகின்றான், அன்றைய தினத்தில் அவன் மிகவும் கேவலத்தை அடைகின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தா மாலிக் என்ற தனது ஹதீஸுனுள்ள பதிவு செய்கிறான். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கின்றது,
பாவ மன்னிப்பு கிடைக்கின்றது. இதை தாண்டி அன்றைய தினத்தில் தான் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி சொல்றாங்க. மாமின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஃதிகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீஹி அபதம் மின் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட மற்ற எந்த நாளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அதிகமாக தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வது கிடையாது. அரஃபாவுடைய தினத்தில் தான் அவன் அதிகமாக தனது அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். அந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹினுடைய அடியார்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை பார்த்து அல்லாஹு தஆலா தனது மாணவர்களிடத்திலே பாராட்டி பேசுகின்றான். சும்மா யுபாஹி விஹிமல் மலாயிகா, தன் இறை அடியார்களை கண்டு அல்லாஹு தஆலா மாணவர்களிடத்தில் பாராட்டி பேசுகின்றான். என் அடியார்களை பார்த்தீர்களா, இவன் நல்ல அமல் செய்கிறார்கள் இந்த நாளிலே, புனிதமான இந்த நாளிலே என்று இறைவனையே பாராட்டுகிறான் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கின்றது. மிக புனிதமான நாள். எந்த அளவுக்கு புனிதமான நாள் என்றால், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் குர்ஆனில் இறங்கிச்சா இல்லையா? எத்தனையோ குர்ஆன் வந்து பல விஷயங்களை பேசுகிறது. குர்ஆன் ஒரு விஷயத்தை பேசல, பல விஷயங்களை பேசுகிறது, சட்ட திட்டங்களை பேசுகிறது, அதே போன்று ஒழுக்கவியலை பேசுகின்றது, அதே போன்று முன் வாழ்ந்த மக்களுடைய சம்பவங்களை எடுத்து சொல்லி படிப்பினை பெறுவதற்காக வேண்டி இந்த மனிதர்களை தூண்டுகின்றது. ஐபரத் படிப்பினை பெறுவதற்காக முன் வாழ்ந்த சம்பவங்களுடைய, மனிதர்களுடைய சம்பவங்களை பேசுகின்றது. இப்படி எத்தனை விஷயங்களை பேசுகின்றது. ஆனால் சட்டம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, அஹ்காமு ஷரஈயா, மார்க்கத்தினுடைய சரியத்து சார்ந்த சட்டங்கள், அந்த சட்டங்கள் எந்த நாளில் முழுமை வருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த அரஃபாவில் தங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த அரஃபாவுடைய நாளில் தான் சட்டங்கள் முழுமை பெறுகிறது. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், தோழர், நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது, அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி என்கிற வசனத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், நான் இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்கு என்னுடைய ஞானத்தை பூரணப்படுத்தி விட்டேன், நான் இந்த தீனுல் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டேன், இதைத்தான் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான் குர்ஆனிலே. அந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகாமையில் ஒரு யூதர் இருக்கின்றார். அவர் இந்த வசனத்தை பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் அந்த வசனத்தை நிறுத்த சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த யூதர் சொல்கிறார், ரொம்ப அருமையான வசனம் இந்த வசனம், இந்த வசனம் மட்டும் யூதர்களாகிய எங்களுக்கு இறங்கி இருக்குமே ஆனால், தௌராத்து வேதத்திலே எங்களுக்கு இந்த வசனம் வந்திருக்குமே ஆனால், இந்த வசனம் எந்த நாளில் இறங்கியதோ அந்த நாளையே நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். அவ்வளவு அருமையான வசனம். சட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட சாதன விஷயமா? ஒரு மனிதன் வந்து வாழ்வியல் நெறியை எடுத்து சொல்லி எல்லா துறையிலும் அதற்கான சட்டங்கள் இயற்றி இதுதான், இதுக்கு மேல சட்டம் இல்லை என்று சட்டங்கள் முழுமைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த வசனம் எங்க தௌராத்து வேதத்தில் யூதர்களாகிய எங்களுக்கு இது இறங்கி இருக்குமே ஆனால், இந்த வசனம் இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். ஒரு யூதர் சொல்கிறார். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்க இறங்கின நாளை பெருநாளாக கொண்டாடுவோம்னு சொல்றீங்க, எங்களுக்கு இந்த வசனம் இறங்கிய நாளே பெருநாள் தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு இந்த வசனம் இறங்கிய நாளே பெருநாள் தான், இரண்டு பெருநாளில் இந்த வசனம் எங்களுக்கு இறங்கியது. ஏனென்றால் இந்த வசனம் இறங்கிய நாள் அரஃபாவுடைய நாள், இந்த வசனம் இறங்கிய கிழமை வெள்ளிக்கிழமை. அரஃபாவுடைய நாளும் எங்களுக்கு பெருநாள் தான், வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு பெருநாள் தான். எனவே இரண்டு பெருநாளின் தினத்தில் இந்த வசனம் எங்களுக்கு இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பதில் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துல சஹீஹ் புகாரியிலும் ஹதீஸ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் அது. இதே கருத்து தான், இதே கருத்து தெளிவு வந்த ஹதீஸ் தான். அப்ப பாருங்களேன், அல்லாஹ் வந்து இந்த தீனுல் இஸ்லாத்தை பொருந்தி கொண்ட நாள், அல்லாஹ் வந்து அவனுடைய நியமத்தை இந்த மூமின்களுக்கு முழுமைப்படுத்திய நாள், அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் உள்ள சட்ட திட்டங்களை, குர்ஆனிலே உள்ள சட்ட திட்டங்களை, அஹ்காமு ஷரஈயாவை முழுமைப்படுத்திய நாள்,
அரஃபாவுடைய நாள். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா தினத்திற்கென்று எப்படி அந்த அரஃபா தினம் கண்ணியமான நாள் தெரிஞ்சிருச்சு, அந்த அரஃபா தினத்துல நம்ம எப்படி கண்ணியமா நடந்துக்கிறது, அந்த அரஃபா தினத்திற்கு எப்படி கண்ணியம் கொடுப்பது, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தருகிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரஃபாவுடைய தினம் அன்று நோன்பு நோற்பது. இது மிக முக்கியமான ஒரு அமலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி சென்றார்கள். இங்கே அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது அப்படின்னு சொல்ல உடனே சையத்து சட்டத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அந்த வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துல வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிமார்கள் அரஃபாவில் தங்கியிருப்பாங்களா இல்லையா, அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோற்பது அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அல்ல. ஹாஜிமார்கள் அல்லாத மற்ற மக்கள், உலகத்தில் பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அது போன்ற மக்கள் எல்லோருக்குமே அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். வித்தியாசத்தை வணங்கிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது எப்படி, சட்டம் என்ன? கேள்வி எழுப்பப்படுகிறது யாரிடத்தில்? ஒரு நபி தோழரிடம். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் நபி ஸல்லல்லாஹு தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட அந்த கேள்வி எழுப்பப்படுது. அப்படி எழுப்பப்பட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜிக்கு சென்றுள்ளேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் அரஃபா நோன்பு வைக்கவில்லை. நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கின்றேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜில் இருக்கும் போது அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைக்கவில்லை. நான் என் அருமை தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றேன், அவர்களும் ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய நாளில் அவர்கள் என்ன செய்யல, அரஃபா நோன்பு வைக்கவில்லை. நான் உஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் ஹஜ்ஜுக்கு சென்றுள்ளேன், அவர்களும் அந்த நோன்பை அன்றைய ஹஜ்ஜில் இருக்கும் போது அரஃபா நோன்பு வைக்கவில்லை சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வைக்கலையா இல்லையா, நானும் ஹஜ்ஜிக்கு வந்த மக்களை நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லவும் மாட்டேன், நானும் நோன்பு வைப்பதில்லை, நானும் நோன்பு நோற்பதில்லை. ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் ஹாஜிமார்களிடத்தில் அரஃபாவுடைய நாளைக்கு நீங்க நோன்பு வைக்கணும் என்று நான் அவர்களுக்கு ஏவுவதும் இல்லை. நான் சொல்ற அந்த ஹதீஸ் முஸ்லிம் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய அந்த ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்திலே அரஃபாவுடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்கவில்லை. அவருடைய கலீஃபா பெருமக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் நோன்பு நோற்கவில்லை என்கிற இந்த ஹதீஸில் இருந்து ஃபுகஹாக்கள் சட்டம் ஏற்றுகின்ற பொழுது, மார்க்க வல்லுநர்கள் சட்டம் ஏற்றுகின்ற பொழுது, ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு போய் அங்கு அரஃபால தங்கும் போது அவர்களுக்கு அரஃபா நோன்பு வைப்பது சுன்னத்து வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அல்ல. அதே நேரத்தில் ஹஜ்ஜிக்கு போகாம ஊர்களில் இருக்கக்கூடிய, நாடுகளில் இருக்கக்கூடிய, உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் அந்த துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாளை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு அரஃபா நோன்பு என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். எப்படி வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து? முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது, இப்னு மாஜாவில் ஹதீஸ் வருகிறது, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மன் சாம யௌம அரஃபா உஃபிர லஹு சனத்துன் அமாமஹு வ சனத்துன் பஅதஹு. எந்த ஒரு மனிதர் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்கின்றாரோ அவருக்கு அந்த வருடத்தின் முந்தைய வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நோன்பு வைத்த அந்த வருடத்துக்கு அடுத்த வருடத்தின் பாவம் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்தில் முஸ்லிம் ஷரீஃபிலும் ஹதீஸ் வருகிறது. அப்ப அன்றைய தினத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குறாங்க மட்டுமல்ல, அந்த நோன்பினுடைய சவாப் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார், முந்தைய வருடங்கள் முழுவதின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார், பிந்தைய வருடத்தின் முழு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அந்த ஒரு நாளில் உள்ள அந்த வணக்கத்தின் சவாபை பாருங்க. அல்லாஹு தஆலா அந்த நாளுக்கு கொடுக்க அந்த மரியாதை புனிதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தினுடைய நாள் அது. அரஃபாவுடைய நாள் என்பது வணக்கத்தின் நாள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு அந்த அந்த காலத்தில் அந்த நாளில் சுன்னத்தாக்கிட்டாங்க. அதே போல துஆவுடைய நாள் அரஃபாவுடைய நாள் என்பது.
அந்த நாளில் பிரத்யேகமாக அல்லாஹ் வந்து நம்மளுடைய துஆவை அங்கீகரிப்பதற்கு தகுதியான ஏற்றமான நாள். ஏன் சொல்றோம்? ரெண்டு காரணம். ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹினுடைய ரஹமத் இறங்குற நாள் தானே ஹதீஸ் சொன்னோம். அல்லாஹினுடைய மகுஃபிரத் இறங்குற காலம் தானே, அதுக்கு ஹதீஸ் சொன்னோம். ஒரு மனிதருடைய துஆ அங்கீகரிக்கப்படணும் சொன்னா, நாம் செய்கிற துஆ அல்லாஹ் அங்கீகரிக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய மகுஃபிரத்தும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே துஆ அங்கீகரிக்கப்படுறதுக்கு அடையாளம் தானே. எப்போ ஒரு மனிதருடைய துஆ அல்லாஹ் புறக்கணிக்கின்றான் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய வெறுப்புக்கு ஆளாகும் போது துஆவை புறக்கணிக்கின்றான். பல காரணங்கள், துஆ புறக்கணிக்கப்படுவதற்கு பல காரணங்கள். அதுல மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இறைவனுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாகின்ற பொழுது அந்த மனிதனின் துஆவை அல்லாஹ் புறக்கணிக்கின்றான். ஆனா அந்த அரபாவுடைய நாள பாருங்க, அல்லாஹினுடைய ரஹமத் இறங்குகிறது, அல்லாஹினுடைய மகுபிரத் இறங்குகிறது. அப்ப அல்லாஹினுடைய ரஹமத்தையும் மகுபிரத்தையும் பெறுகிற நாம் அன்றைய தினத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ ஏற்கப்படுவதற்கு மிக தகுதியான ஒரு நாள் தானே அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாள்ல இந்த உம்மத்திற்காக பிரத்யேகமா நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, அப்துல்லா இப்னு கினானா அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க வாப்பா அப்பாஸ் இப்னு விருதாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவித்ததா சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா அன்று மாலையிலே இந்த உம்மத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எதுக்கு துஆ செஞ்சாங்க? மகுபிரத்து வேண்டி துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு அங்கே பதில் தருகிறான். எப்படி பதில் தருகிறான்? இன்னி கத் கஃபர்து லஹும், நபி அவர்களே உங்களுடைய உம்மத்தை எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன். மா ஹலவ் வாலிம், ஆனால் பிறருக்கு அநியாயம் செய்தவனை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், பிறருக்கு அநியாயம் செய்யறான் பாத்தீங்களா, அதை நான் மன்னிக்க மாட்டேன். ஃபைன்னி ஆஹுதுல் மதுலூமி மின்ஹு, அவரின் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு நியாயத்தை பெற்றுத் தருவதற்காக வேண்டி அநியாயம் செய்தவனை நான் பிடிக்கத்தான் செய்தேன். அல்லாஹ் அதற்கு பதில் தருகின்றான். பெருமானர் சல்லல்லாஹு பாருங்களேன், அவங்க ரஹமத்துல் ஆலமீன், அகிலத்திற்கே அருளாக ரஹமத்தா அல்லாஹ் அனுப்பினான். அப்ப மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹினுடைய இந்த பஹி செய்திக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்கிறார்கள், உரையாடுகிறார்கள். ஐ ரப்பி இன் ஷிஅத அஸைதல் மதுலூம மினல் ஜன்னா வ கஃபர்த லிஸ்ஸாலிம், என் இறைவா நீ விரும்பினால் அநீதிக்கப்பட்டவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நீ சொர்க்கத்தை முழுமையாக கொடுத்து விடலாம், அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடலாமே, அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பை வழங்கி அவன் மூலமா பாதிக்கப்பட்டவனுக்கு நீ சொர்க்கத்தை வழங்கி விடலாமே, நீ நாடினால் முடியுமே என்று இறைவன் சொன்ன பொழுது அன்றைய தினத்தில் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி வரவில்லை, பதில் வகி வரல, நபி விடல, துவா கேட்டுட்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும் துவா கேட்கறாங்க? அரபாக்கு அடுத்து முஸ்தலிஃபாக்கு போயிடணும், முஸ்தலிஃபால தங்கி சுபுஹ் நேரத்தை அடைகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வரைக்கும் துவா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அரபாவில் தொடங்கிய துவா, அரபாவில் இந்த உம்மத்திற்காக கேட்டு தொடங்கிய துவா முஸ்தலிஃபாவிலும் தொடர்கிறது. சுபுஹ் நேரத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறார்கள். சுபுஹ் நேரத்தை அடைகின்ற பொழுது மீண்டும் அதே துவாவை கேட்கிறார்கள், இறைவா நீ விரும்பினால் பாதிக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தையும் அநீதிலைத்தவனுக்கு நீ மன்னிப்பையும் வழங்கிவிடலாமே என்ற அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப துஆவில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சுபுஹ் நேரம் ஆகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே சஹாபாக்களிடம் வருகிறார்கள், சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவலையா இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சிரிச்சுக்கிட்டே தோழர்களை சந்திக்கிறாங்க. அப்படி சிரிப்பதை இரண்டு சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இருவருமே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க இப்ப அதிகாலை நேரத்தில் சுபுடைய நேரத்தில் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரீங்க, இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி நீங்க சிரிச்சதே கிடையாது, இப்போ இந்த நேரத்தில் தாங்கள் சிரிப்பதின் காரணம் என்ன? நீங்கள் சிரிப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே சிரிப்போட வாழ செய்வானாக, அல்லாஹ் உங்களை எப்போதுமே மகிழ்ச்சியோடய வாழ செய்வானாக, ஒரு துஆவை செஞ்சுக்கிறாங்க இரண்டு தோழர்களும், நபி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் சொல்றாங்க, நான் சிரித்ததற்கு காரணம் வேண்டுமா? அதுவுல்லாஹ் இப்லீஸ், அல்லாஹ்வினுடைய விரோதியாக இருக்கின்ற இப்லீஸ், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், அரபாவுடைய அந்த மாலையில் ஆரம்பித்த துஆ இதுவரை தொடர்கிறது,
அரபா மாலையில் இறைவன் என் துஆவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு விதிவிலக்கை தந்துவிட்டார். அநீதி இழைத்தவனை மன்னிக்க மாட்டேன் என்று ஒரு விதிவிலக்கை தந்துவிட்டான். மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். சைத்தானுக்கு சந்தோஷம், என் உம்மத்தில் ஒரு கூட்டம் மன்னிக்கப்படாமல் இருக்குதேன்னு சந்தோஷம். ஆனால் நான் என் துஆவை விடலை, துஆவை தொடர்ந்தேன். இப்பொழுது அல்லாஹு தஆலா என் துஆவுக்கு பதிலளித்து விட்டான். என் உம்மத்தை எல்லோரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டதாக எனக்கு வகையில் சொல்லிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த விஷயம் சைத்தானுக்கு தெரிய வந்தது. அகதத் துராப ஃபஜஅல யஸூஹு அலா ரஸ்ஹி வயதுஊ பில் வைல் வஸ்புர். இது தெரிய வந்த உடனே சைத்தான் மண்ணை அள்ளி தன் தலையில் அவனை போட்டுக் கொள்கிறான். எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே என்று சைத்தான் கதறிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். சைத்தான் கதறுவதை நான் பார்த்தேன் அல்லவா, அதற்காக நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தகைய உணர்வு பாருங்க, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வு. அரபா என்பது மிக முக்கியமான ஒரு இடம். அந்த அரபாவுக்கு என்று அல்லாஹு தஆலா கொடுத்த கண்ணியமும் மரியாதையும் மகத்தானது. அந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகள் ஏராளம். அந்த அரபாவுடைய நாளிலே அந்த மரியாதை நம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய நியமத்து தந்த நாள் என்பதை கியாமத்து வரை இந்த உம்மத்து புரிந்து கொண்டே இருக்க வேண்டும், நினைவில் பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த நாளின் சிறப்பை உணர்வதற்காகவே சில சுண்ணத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் நோன்பு நோற்பது, அதில் ஒன்றுதான் அந்த நாளிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. இன்னொரு விஷயத்தை சிலாசு சுண்ணத்தாக்கி தராங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரபாவுடைய நாளில் குளிக்கிறது. பொதுவாக ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது சுண்ணத்தா இல்லையா? அதே போன்று அரபாவுடைய நாளிலே குளிப்பது சுண்ணத்தான குளிப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் மார்க்க அறிஞர்கள், சட்ட நிபுணர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து எது எது சுண்ணத்தான குளிப்பு பட்டியல் தருகிறார்கள். அதில் அரபாவுடைய நாளிலே சுண்ணத்தான குளிப்பு இருக்கிறது. அன்னைக்கு நம்ம குளிக்கிறது சுண்ணத். பெருமான சிலாசு குளிச்சாங்க, எனவே அதை நான் பின்பற்றி நானும் குளிக்கிறேன் என்ற நீயத்தோடு அன்றைய தினத்தில் குளிப்பது சொன்னது. வளமையாக டெய்லி குளிப்போம். அந்த அது வந்து வளமையாக மனசு குளிக்கிறது, உடம்பு குளிர்ச்சியாகணும் சுத்தமாக இருக்கணும் என்ற எண்ணத்தில் குளிக்கிறது. ஆனால் வணக்கத்துக்காக குளிக்கணும்னு சொன்னால் நீயத்தை வச்சிடணும். ஏன்னா வளமையான செயலுக்கும் வணக்கத்திற்கும் வேறுபடுத்தி காட்டுவதே நீயத்து தான். இன்னமல அமாலு பின்னியாத். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமல அமாலு பின்னியாத். அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு நியத்துகளை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது, ஏற்கப்படுகிறது. அப்போ நம்ம காலையில் டெய்லி குளிக்கிறோம், வெயில் காலம் வந்து போச்சு குளிக்கிறோம், என்ன குளிக்கிறோம், குளிர்ச்சியாகணும், உடம்பு உஷ்ணமா இருக்குது குளிச்சிடாகணும், டெய்லி குளிப்பாங்க. மற்ற காலங்கள் கூட ஒரு நாள் விட்டு குளிக்கிற மக்கள் கூட அந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு தடவை குளிக்கிறது, அதில் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஒரு தடவையாவது கட்டாயம் குளிக்கிறது. ஏன்னா உடம்பு உஷ்ணமாகுதே, குளிர்ச்சிப்படுத்தணுமே. அப்ப குளித்தல் என்பது பல நோக்கத்திற்காக குளிக்கப்படுகிறது. சுத்தமா இருக்கணும் என்பதற்காக, உடம்பை குளிர்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இது பல நோக்கத்திற்காக. இப்ப வணக்கத்திற்காக குளித்தல் ஒரு குளியல் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம வளமையா குளிக்கிற குளியலா, இது வணக்கத்திற்காக குளிக்கிற குளியலான்னு வேறுபடுத்தி காட்டணுமா இல்லையா? அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் நன்கு கவனியுங்கள், நியத் என்பது மிக முக்கியமானது. ஆதாத் இபாதாத் இந்த இரண்டுக்கும் இடையில் வேறுபடுத்தி காட்டுவதற்கு தான் நியத். ஆதாத் என்றால் வளமையான செயல்பாடுகள், இபாதாத் என்றால் வணக்க வழிபாடுகள். வளமையான செயல் வேறு, வணக்க வழிபாடுகள் வேறு என்று வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மார்க்கத்தின் அமல்களுக்கும் நியத்தை கட்டாயமாக்குகிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத். அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான், நியத்தை கொண்டுதான் அது முடிவு செய்யப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுகிறது. நம்ம அரபாவுடைய நாளில் நம்ம காலையில் குளி, டெய்லி காலையில் குளிக்கிறோம், அரபாவுடைய நாள் குளிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த நாளில் நான் சுண்ணத்தான குளிப்பை குளிக்கிறேன், நீயத்தை வச்சிடணும். வெள்ளிக்கிழமை வருகிறது, நாம் குளிக்கின்றோம், வளமையாக குளிக்கிற மாதிரி குளிச்சிடக்கூடாது, சும்மா அப்படி தண்ணி எடுத்து ஊற்றிடக்கூடாது. அப்போ நம்ம சுண்ணத்தான குளிப்பை குளிக்கின்றேன், நீயத்தை வச்சுக்கணும். நீயத்தை வச்சுட்டா ஒரு சுண்ணத்து கிடச்சிடும். நீயத்து இல்லாமல் குளிச்சோன்னு சொன்னால் வளமையாக குளித்த லிஸ்ட்டில் அதை போய் சேர்ந்துடும். நீயத்தை சேர்க்கும் போது தான் அது வணக்க லிஸ்ட்டில் போய் சேரும். சரி, ஹதீஸில் என்ன வருகிறது? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஃபாகிஹ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபி பேர் ஃபாகிஹ் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச செயலை சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃகுத்தஸிலு யௌமல் ஜும்ஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று குளிக்கும் வழமையுடையவர்களாக இருந்தார்கள். ஓ யௌம அரபா, அரபாவுடைய தினத்திலும் குளிக்கும் வழமையுடையவர்களாக இருந்தார்கள். ஓ யௌமல் ஃபித்ரி,
நோன்பு பெருநாள் வருதா இல்லையா, அந்த அந்த ஈகை திருநாள் அதுலையும் குளிப்பதை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஆக்கி கொண்டார்கள். ஓ யௌமன் நகர் குர்பானி நாள் இருக்கதா இல்லையா, அச்சு பெருநாள் ஈதுல் அலஹா, அந்த அந்த நாளிலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக குளிப்பதை வளமையாக்கி கொண்டார், குளிப்பதை வளமையாக்கி கொண்டார்கள். இந்த செய்தியை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், அரபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதை வளமையாக்கி கொண்டார்கள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ஃபாகிஹ் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்களை இந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் குளிக்க வேண்டும் என்று ஏவுவாங்க. ஹதீஸ் அப்படிதான் முடியுது. வகானல் ஃபாகிஹ் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு யஅமுரு அஹ்லஹு பில் உஸ்லி ஃபி ஹாதிஹி அய்யாம், இந்த தினங்களில் எல்லாம் தன் குடும்பத்தார்களை குளிக்கும்படி ஃபாகிஹ் இப்னு ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு ஏவுபவர்களாக இருந்தார்கள். நான் சொல்றது அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ குளிப்பதையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் வந்து விக்ருகள் அதிகமாக சேர நாள். நன்கு கவனியுங்கள், எந்த தினத்திலே அல்லாஹினுடைய ரஹமத்தும் மகுபிரத்தும் விசாலமாக நமக்கு இறங்குகிறதோ அந்த நாள் இபாதத்துடைய நாள் என்பதை உள்ளத்தில் பதிவைத்துக் கொள்வோம். இபாதத்துடைய நாள் என்று வருகிற பொழுது இபாதத்துகளிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது விக்ருல்லா, அல்லாஹை விக்ரி செய்வது, அல்லாஹை விக்ரி செய்வது. அந்த அல்லாஹுவை விக்ரி செய்வதையும் அந்த நாளில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து பியதிஹில் கைர் வஹு அலா குல்லி ஷைன் கதீர் என்கிற இந்த விக்ரை அதிகமாக ஓதுவார்கள். ரொம்ப அதிகமாக ஓதுவாங்க அரபாவுடைய நாளில் இந்த விக்ரை மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதுவார்கள் என்கிற இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ துஆவுடைய நாள், விக்ருடைய நாள், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹினுடைய வேதத்தை அதிகமாக அதிகமாக கவனம் செலுத்துகிற நாள். அப்போ மற்ற நாட்களில் நம்ம குர்ஆனை எடுத்து ஓதுற மாதிரி இந்த நாள் கிடையாது. இதில் அதிகமாக நம்ம குர்ஆனுக்கு கவனம் செலுத்தணும். ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த அந்த நாளிலே அரபாவுடைய நாளில், குறிப்பாக அரபாவுடைய நாளிலே நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டேன். ஒஹு அலா நாக்கத்தில் கஸ்வா, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். தன்னுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே உரை நிகழ்த்துகிறார்கள். நான் நபியை இந்த கோலத்திலையும் கண்டேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உரை நிகழ்த்தினார்கள் என்பதையும் கேட்டேன். ஃபஸமிஅத்துஹு வஹுவ யகூல் அய்யுஹல் நாஸ் கத் தரக்து ஃபீகும், அருமை மக்களே, உங்களிடத்தில் நான் ஒன்றை விட்டு செல்கின்றேன், மா இன் அகல்தும் பிஹி லன் தவில்லு, நான் எதை விட்டு செல்கின்றேனோ அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள், நேர்வழியில் தான் இருப்பீர்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒன்று கிதாபுல்லாஹ், இரண்டாவது ஐத்ரத்தி அஹல பைத்தி, ஒன்று அல்லாஹினுடைய வேதம், இன்னொன்று என் குடும்பம் என்றார்கள் மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்போ சொல்றாங்க, நபி சல்லல்லாஹு ஹஜ்ஜுக்கு போன அரபாவுடைய நாளில், அரபாவுடைய நாளிலே நாக்கத்துல் கஸ்வா, அவங்களுடைய கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முன்னால் திரண்டு இருந்த சஹாபா பெருமக்களை பார்த்து உரை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த உரையில் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள், என்னுடைய குடும்பத்தை மதியுங்கள், இந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள். நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதே கருத்து முஸ்லிமிலும் வருகிறது. நான் உங்களுக்கு இரண்டு பாரமான வெயிட்டான விஷயத்தை விட்டு செல்கின்றேன், முஸ்லிமில் வருகிறது. இரண்டு வெயிட்டான பொருளை விட்டுட்டு போறேன், அதுல ஒன்னு அல்லாஹினுடைய வேதம், இன்னொன்று என் குடும்பம் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனியுங்க, அரபாவுடைய தினத்துல மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்முன் திரண்டு நிற்கக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கு சொன்ன அந்த உபதேசம் வெறும் சஹாபாக்களுக்கு மட்டுமா அல்லது கியாமத்து வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கு சேர்த்துமா என்றால், கியாமத்து வரை வர இருக்கிற அத்தனை உம்மத்துக்கும் தான், நபியினுடைய உம்மத்துக்கு தான். ஏன்னா சலாசன் சொன்னாங்களே, நபிக்கு வந்த அனைத்துமே சஹாபாக்களுக்கு மட்டுமே வழிகாட்டிட்டு போகலையே, இந்த இஸ்லாமும் தீனுல் இஸ்லாம் குர்ஆன் நபியினுடைய வழி என்பது வெறும் சஹாபாக்களோடு நின்று விடுவது அல்லவே,
கியாமத்து வரை வர இருக்கின்ற அத்தனை மக்களும் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்கள்லாம் அதை எடுத்து நடக்க வேண்டும் தானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள், குடும்பத்தை மதியுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா இந்த இரண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு. ஒன்னு அதுல மிக கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய வேதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அஹ்காமு ஷரஈயா குர்ஆனிலே அல்லாஹ் சொன்ன ஷரஈ சட்டங்கள், மார்க்க சட்டங்கள், அது முழுமை பெற்ற நாளும் அந்த நாள் தானே. அஹ்காமு ஷரஈயா மார்க்க சட்டங்கள் முழுமை பெற்ற நாளும் அந்த நாள் தானே. அப்ப அந்த நாள் குர்ஆனோடு தொடர்புடையதாகதான் இல்லையா? இந்த நாளில் தான் நான் உங்களுக்கு மார்க்கத்தை முழுமைப்படுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. மார்க்கம் நபி அவர்களுக்கு எதன் மூலம் வழங்கப்பட்டது? குர்ஆன் மூலம். அப்ப குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு நாள் என்றால், அஹ்காமு ஷரஈயா முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு நாள் என்றால், அரஃபாவுடைய அந்த நாள் அது குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நமக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அன்னைக்கு நம்ம வளமையா குர்ஆன் ஓதுற பழக்கம் வச்சுக்கணும். எதுக்காக என்னையாவது என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து மட்டும் குர்ஆனை பார்த்துட்டு தூசி தட்டி விட்டு அதுக்கப்புறம் ஓதி ஒரு பக்கத்தை ஓதிட்டு அப்புறம் மடிச்சு அதுக்கப்புறம் பீரோல வைக்கிறது அல்ல குர்ஆன். அதனால தான் குர்ஆன் ஓதுவதையே வணக்கமாக வணக்கமாக ஆக்கிவிட்டது இஸ்லாம். ஓதுவதே வணக்கம்ங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்ம நன்மையின் பக்கம் தேவை உடையலாம் இருக்கிறோமா இல்லையா? அதிக நன்மையின் பக்கம் தேவை உடையலங்க நம்மளாம். ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையை நம்மளே ஒப்பிட்டு பார்த்தோம்னு வைங்களேன், நம்மள்கிட்ட தீமைகள் வந்து அதிகமாகவும் நன்மைகள் குறைவாகவும் இருக்குது. நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு நீ நைட்டு தூங்கும் போது நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுக்கோமே, இன்னைக்கு நீ வந்து அதிக நல்ல நம்ம செஞ்சாயா அல்லது கெட்டது அதிகம் செஞ்சியா அப்படி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டா நம்மளே பதில் சொல்லுவோம், இல்ல பாவம் அதிகமா செஞ்சிருக்கோம், என்னென்ன நல்ல நம்ம செஞ்சோம் பட்டியல் போடுறோம், என்னென்ன தீமை செஞ்சோம் பட்டியல் போடுறோம், பார்த்த பாவம் தான் அதிகமா இருக்குது அப்படி நமக்கு நாமே தீர்ப்பு சொல்ற அளவுக்கு தான் இன்றைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நன்மையின் பக்கம் அதிக தேவையுடையவர்கள் நாம். ஒரு செய்தி நினைவு ஊட்டுறேன், பதில் போருக்கு சல்லாசம் போறாங்க, வாகன வசதினா கிடையாது, ஒரு ஒட்டகைக்கு பல பேர் ஏறி முறை வச்சு போவாங்க. முறை வச்சு போ ஒட்டகம் இருக்குதா இல்லையா? ஒட்டகம் மேல ஒரு, அதாவது ஒரு ஒட்டகைக்கு ஒரு ஆள் சொந்தமா இருந்த ஒத்தாள் ஒரு ஒட்டகம் வச்சிருப்பாரு, ஒரு மூணு பேருக்கு சேர்ந்து ஒரு ஒட்டகம், வாகன வசதி இல்லை, மூணு பேருக்கு சேர்ந்து ஒரு ஒட்டகம். அதுல அலி ரலி அல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு பேருக்கும் சேர்ந்து ஒரு ஒட்டகங்க. பத்ர் போருக்கு போகும்போது முறை வச்சு போறதுனா என்ன? உதாரணத்துக்கு சொல்றேன், விளங்குவதற்காக சொல்றேன், ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அலிவலியில் போகணும், மீதமுள்ள ரெண்டு பேரும் நடந்து போகணும், அப்புறம் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இன்னொரு சஹாபி போகணும், ரெண்டு பேரும் நடந்து போகணும், அப்புறம் இன்னொரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி போகணும், மற்ற ரெண்டு பேரும் நடந்து போகணும். இப்படி ஒரு முறை வச்சு போறது. இப்ப அலிவலியில் சொன்னாங்க, அவங்க ஒட்டகத்தில் ஏறுற முறை வருமா இல்லையா? அப்போ சொல்லுவாங்க, நபியை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் முறை உங்களுக்கு நான் விட்டுத்தரானே. இன்னொரு சஹாபி இருந்தார்ல, அவரும் சொல்லுவாராம், என் முறை நான் உங்களுக்கு விட்டுத்தரானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் ரெண்டு பேரும் பத்ர் வரைக்கும் நடந்தே வரோம், நீங்கள் மட்டும் ஒட்டகத்தில் ஏறி வாங்கன்னு அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழகான அருமையான வார்த்தை, ரெண்டே ரெண்டு சொல்லுதாங்க, ரெண்டே ரெண்டு சொல். ஒரு சொல் என்ன தெரியுமா? நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட பலசாலி கிடையாது. அப்படின்னா நான் பெரிய பலசாலி, நான் எதுக்கு நடந்து வரணும்னு கேட்குறேன். இது முதல் சொல்லு, நீங்கள் ரெண்டு பேர் என்னை விட பெரிய பலசாலி இல்லை. இன்னொரு சொல் என்ன தெரியுமா? நான் அல்லாஹுனுடைய நன்மையின் பக்கம் தேவையற்றவனாகவும் இல்லை. அப்படின்னா என்ன? அல்லாஹுடைய நன்மை எனக்கும் தேவைதான் அப்படின்னு நான் சல்லா சொல்லணும். உங்களுக்கு எப்படி நன்மை தேவையோ எனக்கு நன்மை தேவை தானே. அல்லாஹுடைய நன்மை நான் ஏன் வேண்டாம் சொல்ல போகிறேன்? அப்ப நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த நடக்கக்கூடிய இந்த நடையிலே நானும் கஷ்டப்படுகிற போது எனக்கு நன்மை தருவானே இல்லையா அல்லாஹ்? அப்ப எனக்கு அல்லாஹ் நன்மை தரத நான் ஏன் வேண்டாம் சொல்லணும்? அதனால நான் நடந்து வரேன். நான் எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படி சொல்றாங்க, எனக்கு நன்மை வேணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படிங்க இருக்கணும்? இல்லைங்க, உண்மையிலே எங்களுக்கு நன்மை நிறைய வேணுங்க அப்படி நினைக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்கிறோம், நல்ல நாட்களை பயன்படுத்திக் கொள்ளணும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம குர்ஆன் ஓதுறதை வந்து நமக்கு நாமே கடமையாக்கி கொள்ளணும். குறைஞ்சது ஒரு மூணு பக்கம், ஒரு அஞ்சு பக்கம் அப்படியாவது கடமையாக்கி கொள்ளணும். ஹாஃபில்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு ஜூஸ் ஓதுவார், அதுக்கும் குறைஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஓதிடுவார். ஒரு ஹாஃபில் இருக்கிறாரு, குர்ஆனை மரணம் செய்கிற ஹாஃபில் இருக்கிறார்னா அவர் மனப்பாடம் செஞ்சதோடு நிற்கலை, மரணம் செய்து மௌத்தார வரைக்கும் குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும். ஓதுனா தான் மனசில் பதியும்,
மனசில் அது பாதுகாக்கப்படும். அப்போ மனசில் குரானை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் டெய்லி குறைஞ்சது ரொம்ப ஆக குறைஞ்சது ஒரு ஜூஸாவது மரணமாக ஓதணும், கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு ஜூஸாவது ஓதணும். ஒரு ஜூஸு மூணு ஜூஸ் எங்கே இருக்குது நான் சொல்கிறது என்ன கேட்டீங்கன்னா, குரானை மரணம் செய்யாத பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நான் என்ன சொல்ல, ஒரு மூணு பக்கமாவது ஒரு நாளைக்கு எடுத்து ஓதிடணும். ஏனென்றால் நாம் நன்மையின் பக்கம் அதிக தேவையுடையவர்கள். ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை, சரி, இதை இது வந்து வளமையாக நடக்கிறது. அதனால் அரபாவுடைய நாளில் குரான் ஓதுவதற்கு அதிக கவனம் எடுக்கணும். மற்ற நாளில் ஒரு மூணு பக்கம் ஓதணுமா, அன்னைக்கு அதிகமாக ஓதணும். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், குரானை விரிச்சு வச்சு ஓதிக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் அன்றைய தினத்திலே மாநபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை நினைவூட்டுகின்றார்கள். அன்றைய தினத்திலே முழு குரானுடைய அகக்காமு சரையா நிறைவுபடுத்தப்பட்ட நாள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டோமே. ஆனால் அந்த நாளினுடைய புனிதத்தை நாம் புரிந்து கொள்வோம். அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை முறையாக செய்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் ஏற்படுத்திய இடங்களின் புனிதத்தை புரிவதற்கான அறிவதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அந்தந்த புனிதமான காலங்களில் புனிதமான இடங்களில் என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்புரிவானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.